பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியவரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இத்திருத்தலத்திற்கு மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் தவக்காலத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த தவக்காலம் நம்முடைய வழிபாட்டு காலங்களில் மிக சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தவக்காலத்திலே இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த தவக்காலத்தின் இறுதியிலே இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, துன்பமின்றி மாட்சி இல்லை, சிலுவையின்றி மாட்சி இல்லை என்பதை இந்த தவக்காலம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நான் திருப்பலியின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல, இந்த தவக்காலத்திலே நாம் பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். நோன்பு இருப்பது, சுத்த போசனம் கடைபிடிப்பது, ஆலயங்களுக்கு திருப்பயணமாக செல்வது, நடைபயணமாக செல்வது, தீய நம்முடைய நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களை விட்டுவிட உறுதி கொள்வது, இப்படி பல்வேறு காரியங்களை நாம் செய்கின்றோம். இவற்றையெல்லாம் செய்தால் மட்டும் போதுமா? அதுவும் இந்த தவக்காலத்தில் மட்டும் செய்தால் மட்டும் போதுமா? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்திலே தன்னுடைய உரையிலே இவ்வாறு கூறுகிறார். தவக்காலம் தொடங்குகிறது. இந்த தவக்காலத்திலே நீ எதையும் உண்ணலாம். நீ கறியை உண்ணலாம், கோழியை உண்ணலாம், அல்லது மீனை உண்ணலாம். நீ விரும்பியதை சமைத்து உண்ணலாம், அல்லது வாங்கி உண்ணலாம். ஏனென்றால் நீ கறி சாப்பிடாமல் இருப்பதோ, மீன் சாப்பிடாமல் இருப்பதோ, அல்லது விருப்பமானதை நீ தள்ளிவிடுவதோ உன்னை புனிதனமாக்காது. மாறாக நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த முதல் வாசகத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். மற்றவர்கள் மீது நீ குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாய், மற்றவர்களை பற்றி புறம் பேசி கொண்டிருக்கிறாய், மற்றவர்களுடைய துன்பத்தை நீ பாராமுகமாய் இருக்கிறாய், உன்னுடைய பெற்றோரை நீ கவனியாமல் இருக்கிறாய், சமூகத்திலே நிகழ்கின்ற தீமைகளை நீ கண்டும் காணாது விட்டுவிடுகின்றாய். எனவே இவையெல்லாம் நீ செய்கின்ற பாவங்கள். இவற்றையெல்லாம் செய்துவிட்டு நீ கறி உண்ணாமலும் அல்லது விருப்பமான உணவை உண்ணாமலும் இருப்பதனால் எந்த பயனும் இல்லை. எனவே நீ மனித மாண்போடு வாழ, மனிதாபிமானத்தோடு மற்றவர்களை அணுக வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், புறங்கூறுவதை தவிர்க்க வேண்டும், மற்றவர்களை மனதார பாராட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். பகைவர்களையும் அன்பு செய்ய சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று அருமையாக சுட்டி காட்டுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உங்களிடையே இருக்கும் துக்கத்தை, நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும், பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்
அப்படி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இருள் நடுவே ஒளிரும் ஒளியைப் போல இருக்கும். உன்னுடைய நிலை நண்பகலைப் போல ஒளி வீசும். உன்னுடைய நிலைமை மாறும், உன்னுடைய வாழ்வு மாறும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தவக்காலத்திலே எத்தகைய தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம், அவற்றோடு நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக விவிலியம் தருகின்ற இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே பறித்து அதன்படி வாழ முற்படுகிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித தமியான் ஒரு குருவானவர். அவர் நிறைய பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்யவும், மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும், அவர்களுக்கு தேவையான உணவு உடைகளை வழங்கவும், நலமான அந்த தொழுநோயாளர்களை அவர் வீடு கட்டி பராமரிக்கவும், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அவர் இவ்வாறு செய்து வந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதியாக ஒரு முறை தன்னுடைய மறையுறையிலே சொல்லுகிறார், இந்த தொழுநோயாளிகளுக்காக நான் என்னையே அர்ப்பணித்து ஒரு தொழுநோயாளராக உங்கள் மத்தியிலே நிற்கிறேன் என்று கூறுகிறார். அங்கே இருந்த மக்கள் அனைவருமே அப்படியே பிரமித்து போய்விடுகிறார்கள், அதிர்ச்சி அடைந்து விடுகிறார்கள். என்னது இவருக்கு தொழுநோயா? உண்மைதான். தொழுநோயாளர்களை பராமரிக்கின்ற பணியை செய்த அவர் இறுதியாக அந்த தொழுநோய் பிடித்து அவர் இறந்தார் என்பது உண்மை. அவரை ஒரு புனிதராக திருவையில் நாம் கொண்டாடுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அவருடைய அர்ப்பணம் கிறிஸ்துவினுடைய அர்ப்பணமாகின்றது. கிறிஸ்து என சொல்கிறார், நீ உன்னையே மற்றவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் அவர் செய்தது. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மற்றவருக்கு செய்யுங்கள். அவர் நமக்கு என்ன செய்தார்? தன்னையே கையளித்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து, சாவிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் தம்மையே முற்றிலும் கையளிக்கின்றார். சிலுவை சாவுக்கு தம்மை உட்படுத்துகின்றார். எனவே நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். அதுதான் இயேசு ஆண்டவர் இறுதி ராவணவின் போது தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை. அவங்களுக்கு தானே கொடுத்தாரு, எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நாமும் அவருடைய சீடர்களாக உறுப்பெற்றிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு அழைக்கப்பட்ட நாம் நம்மையே மற்றவருக்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றோமா? மற்றவர்களுடைய தேவையை உணர்ந்து உதவி செய்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பார்கள். அதாவது உணவு கொடுக்கிறவங்க உயிர் கொடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு உணவாக இதை தருகிறார். தன்னுடைய உடலை தருகிறார். நமக்கு பணமாக அவர் தன்னுடைய இரத்தத்தை தருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அவ்வாறு கொடுத்தவர் நாமும் அது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றாரே. நாம் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றோமா? எண்ணி பார்க்க வேண்டும். கோவிந்தராஜ் என்பவர் திருச்சியிலே வாழ்ந்து வருபவர். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அங்கே இருந்த அரசு மருத்துவமனைக்கு செல்கின்றார். அங்கே மருத்துவ உதவி பெற்று திரும்புகின்ற போது அவர் கண்ட காட்சி அவருடைய உள்ளத்தை உருக்குகின்றது. பசியாலும் தாகத்தாலும் மக்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவோ உணவு கொடுக்கவோ ஆள் இல்லை. அதை பார்த்த அவர்
அருகிலே இருந்த கடையில் சென்று தண்ணீர் வாங்கி அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். அதோடு அவர் நின்று விடவில்லை. வீட்டுக்கு போன அவர், இந்த மக்கள் தண்ணீர் கொடுத்தோம், தாகம் தீர்த்தார்கள், அவர்கள் இன்னும் பசியோடு இருக்கிறார்களே என்று எண்ணுகிறார். எனவே உணவு சமைத்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கின்றார். அதை ஒரு நாள் அல்ல, நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், தொடர்ந்து செய்கின்றார். அவருக்கு பின்னால் அவருடைய பிள்ளைகளும் அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இன்று வரை. அன்புக்குரியவர்களே, அவரை நாம் இன்று நினைத்து பார்க்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? தன்னுடைய தேவைகளை சுருக்கி வறியவர்களுக்கும் பசித்திருப்போருக்கும் தன்னுடைய மீதியை, தன்னுடைய தேவைகளை சுருக்கி அவர்களுக்காக தன்னுடைய உடைமையை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர்களை வயிறார உணவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். எனவேதான் அவரை இன்று நாம் எண்ணி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே நாமும் தவ முயற்சிகளை செய்கின்றோம். செய்கின்ற போது நாமும் இத்தகைய நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மற்றவருடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். குறிப்பாக முதியவர்கள், நம்முடைய பெற்றோர், எத்தனை பேர் நம்முடைய பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வைத்திருக்கிறோம். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் வந்து பணத்தை தந்துடுறோம், நீங்கள் அவரை பராமரித்து கொள்ளுங்கள். ஏன், வீட்டில் இருந்தால் அவர்களை பராமரிப்பதற்காக தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டுமே, பணத்தை கொடுத்தால் பரவாயில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் அந்த பெற்றோர் நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அப்படி நினைத்திருந்தால், இந்த குழந்தை அடிக்கடி ஆகி போயிடுது, ஒன்றுக்கு போயிடுது, ஒரு தடி சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, குளிப்பாட்ட வேண்டியிருக்கு, அப்படி நினைச்சிருந்தார், அதை சுமையாக கருதி இருந்தால் தூக்கி குப்பைத்தட்டில் போட்டிருப்பாங்கள்ல. நாம் என்ன செய்கிறோம்? அதை எல்லாம் எண்ணி பார்க்காமல் நம்மை பெற்றவர்களை அவர்களுடைய இயலாத பருவத்திலே கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்றோம், அல்லது சரியாக கவனிக்காமல் விட்டு விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்கள் மீது நம்முடைய ஈடுபாடு எப்படிப்பட்டது? மற்றவர்களை பற்றி எத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்கிறோம்? நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிறோமா, அல்லது அவர்களை பற்றி நல்லதல்லாத தீய சிந்தனைகளை கொண்டிருக்கிறோமா, பகைமை பாராட்டுகிறோமா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்ப்போம். அவற்றுக்காக மனம் வருந்துவோம். நல்லவற்றை சிந்தித்து மற்றவர்களை பற்றிய நல்ல எண்ணங்களை வளர்த்து இந்த சமூகத்திலே ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் வளர்ந்திட, அன்பு செலுத்திட நாம் ஒரு கருவியாக வேண்டும். அவ்வாறு ஆக வேண்டுமென்றால் நாம் நம்மையே மற்றவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை போல, இயேசு இன்று நம்மை அழைக்கின்றார், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட லேவி தன்னுடைய வருமானம், பதவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்லுகின்றார். பின் செல்வது மட்டுமல்ல, இயேசுவை பின் செல்லுகின்ற அந்த லேவி ஒரு பெரிய விருந்தொன்றை இயேசுவுக்கும், இன்னும் அவரை போன்ற வரி வசூலிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்குமாக ஏற்பாடு செய்கின்றார். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். நான் இயேசுவை பின் செல்லுகிறேன், யாருமே என்னை வாய்ந்து அழைத்ததில்லை, அவர் என் பின்னை வாய்ந்து அழைத்திருக்கிறார். தன்னுடைய நண்பராக, சிடராக, உறவாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலே அவர் அந்த விருந்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த யூத சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக கருதப்பட்ட பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும், இவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்துகிறீர்களே என்று சீடர்களை பார்த்து பரிகாசம் செய்கின்றார்கள். ஆனால் இயேசு சொன்ன பதில் என்ன? நான் பாவிகளையே தேடி வந்தேன், அவர்கள் மனம் திரும்புமாறு அவர்களையே அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். நாம் பாவிகள்தான், பலவீனர்கள்தான். நம்மைத்தான் ஆண்டவர் இயேசு தேடி வந்தார், நம்மைத்தான் அவர் அழைக்கின்றார். இதற்கு அவருக்கு சான்று பகர்வதற்காக, அவருக்கு
நாம் நம்முடைய நற்செயல்களால் நம்முடைய அன்பு உறவுகளால் சான்று பகர நம்மை அழைக்கின்றார். எனவே எண்ணி பார்ப்போம், நாம் இயேசுவுக்கு சான்று பகர அழைக்கப்பட்டவர்கள், அவரை பின்பற்றுகின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். இயேசுவை பின்பற்றி வாழும் வரத்தை இந்த திருப்பறியிலே நாம் கேட்டு மன்றாடுவோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு இந்த சிறிய ஜெபத்தை சொல்லுவோம். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு புகழ் அஞ்சலிக்கும் பிறகு நீங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று பதில் சொல்லுங்கள். உம்மை ஆராதிக்கிறோம் என்று பதில் சொல்லுங்கள். என் சகோதர சகோதரிகள் மேல் மனத்தாங்கல் இருந்தால் அவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்த ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எதிரிகளோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். தீமை செய்பவரை எதிரியாக்க வேண்டாம் என ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களிடம் கேட்பவருக்கு கொடுக்க சொல்லி ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பகைவரிடம் அன்பு கூற ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்ட ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நான் தர்மம் செய்வதை பிறர் அறியாதிருக்க ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நான் வேண்டும் போது கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி வேண்ட ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நான் நோன்பு இருக்கும் போது முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் என ஆலோசனை தருகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புவது பற்றியெல்லாம் நான் பிறருக்கு செய்ய சொல்லி என்னை தூண்டுகின்ற என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி நாம் சற்று நேரம் ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம், ஆராதிப்போம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி என்று அமைதியாக மனதிற்குள்ளே சொல்லிக்கொள்வோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உமக்கு நன்றி.